हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनकी नम क्रिएटिव चैनल कूड़ पिंड वयर सूर्यकांदी पू एपी पिंड्रदन सोल्ड पाकपो का पाती रे वयर उरुट कईपिड़ कामी से अब काम स्टिपनिया बारबिक्यू स्टिक वह इंसट पड़ी वजह अब लीफ वह आर्टिफिशियल लीफ तुणिया अंत लीफ तीनना पिंड वयरलू लीफ पिन्निकला लीफ एपी पिंड कीड़े डिस्क्रिप्शन वीडियो को पारें आपल मादी और बास्केटें अंत वीडियो लीफों एपी पिंड कामीचर ओके फ्रेंड्स इतमी न्यू ईडिया पाकनों चेनल सब्सक्रेबिको अब अप्लोड पड़े वीडियोस नहीं मिस्पा पाक फ्लवर एपी पिंड पाकल फर्स्ट वह ब्रउन कलर सीडिया अदा पिन्नपर आमला नाटे नाम पिन्नपर ब्रउन कलर पदर और वयर रे कट पड़ी वेको अदकूम पेटल पिन्निया अद्क वोटल पिन्द्रुक मूणु वयर नमक देवपड़ वयर रे कट पड़ी वेको இந்த பூல வந்து நம்ம மொத்தம் 9 பெட்டல் பின்ன போறோம் சோ 27 வயர் வந்து கட் பண்ணனும் நீங்க மொத்தமா வந்து அந்த yellow வயர்ஸ் கட் பண்ணி வெச்சுக்காதீங்க ஒரு ஒரு பெட்டல் பின்னும் போது 3 வயரா கட் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா வந்து 2 அடி வயர் பத்தல அப்படினாக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் वीडियो कुछ स्किपा पांग अलियरािंग वयर एनिंग वयर कट पदना वयर नाम जॉन पड़पो रनिंग वयर इप्ली मड़कन फर्स्ट कट पड़ी वचरक वयर इतमी सरी सम मड़ी वचरें इो लेफ्ट लूप राइट हैंड लूप इप्ली रे लूप इतना इूणा वयर एड़ें मूणा वयर सरी सम मड़ी इत रे लूपये सेतमी इप्ली ओकेवा इतना रनिंग वयर இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் இது இரண்டாவது வயர் இது ஃபர்ஸ்ட் வயர் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் வயர் இருக்கு இல்லையா இது பின் பக்கம் சுத்தி வரும் இந்த வயரை ஒரு லூப்ல மட்டும் போடணும் இந்த இரண்டாவது வயர் இதுவும் பின்னாடி சுத்தி வரும் இந்த வயரை ரெண்டு லூப்லயும் போடணும் இதுதான் ஆம்லா நாட் இப்போ நாட் போட்டாச்சு இப்போ ஸ்லோவா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க நம்ம என்னதா வயரை சரிசமமா மடிச்சு வச்சாலோ இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்றோம் இல்லையா அப்ப வந்துட்டு கொஞ்சமா அப் அண்ட் டவுன் கண்டிப்பா வரும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாம பாத்துக்கோங்க பெருசா இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் வயர புடிச்சு எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு வயர சரியா இருக்கான்னு பார்க்கலாம் இதுவுமே கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சரியா இருக்கு இப்போ இதே மாதிரி கட் பண்ண எல்லா வயர்ஸையும் இந்த ரன்னிங் வயர்ல ரெண்டு ரெண்டா புடிச்சு ஆம்லா நாட் போட போறோம் ஓகேவா இப்போ ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற வயரை இந்த லூப்ல இப்படி போடுறேன் இப்போ ரெண்டாவது கட் பண்ணி வச்சிருக்கிற வயரை ரெண்டு லூப்பிய சேர்த்த மாதிரி இப்படி போடணும் ரன்னிங் வயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த வயர் பின் பக்கம் சுத்தி வரும் இந்த வயரை ஒரு லூப்ல மட்டும் போடணும் இந்த இரண்டாவது வயர் இதுவுமே பின் பக்கம் சுத்தி வரும் இந்த வயரை ரெண்டு லூப்லயும் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி நாட் டைட் பண்ணிக்கலாம் நாட் டைட் பண்ணிட்டு கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணனும் இப்போ இதே மாதிரி மூணாவது நாட் போட போறோம் நீங்க எவ்வளவு பெரிய கூட போடுறதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் வயர்ல வயர்ஸ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணனும் அப்பதான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும்போது வயர் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகாது இல்லனக்கா ஒரு பக்கம் வயர் பெருசாவும் ஒரு பக்கம் வயர் சின்னதாவும் நமக்கு வந்துரும் இப்போ மூணு நாட் போட்டாச்சு அடுத்து நானாவது நாட் போட்டு காமிக்கிறேன் ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு மூணு ஒயர் எடுத்து ஆம்லா நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரில் இன்னும் மூணு நாட் மட்டும்தான் போடணும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் கட் பண்ண 14 ஒயரியும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போ ரைட் சைடும் ஒரு கால் அடி ஒயர் விட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போறோம்னா சென்டர்ல இருந்து மேல் பக்கத்துல மூணு வரிசை சென்டர்ல இருந்து கீழ் பக்கத்துல மூணு வரிசை டோட்டலா நம்ம 7 வரிசை பின்ன போறோம் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கேன் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு கால் அடி விட்டுருங்க விட்டுட்டு இந்த ரெண்டு நாட்க்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா இதுல தான் ஆம்லா நாட் போட போறோம் இந்த நாட்லயே பாருங்க இன்னும் ரெண்டு ஒயர் போகுது அதுல நாட் போட கூடாது கிராஸ் ஆகுற ரெண்டு ரெண்டு ஒயரை மட்டும் தான் புடிச்சு நாட் போடணும் ஓகேவா ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும் ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்கிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்ல இப்படி சுத்தணும் இப்போ இரண்டாவது நாட்ல இருக்கிற ஒயரை இப்படி டைட்டா சுத்திக்கலாம் ரெண்டு லூப் நமக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும் இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பத்த மாதிரி வைக்கணும் இந்த ரெண்டு நாட்க்கு நடுவுல இந்த ஒயர் இருக்கும் இந்த ஒயரை இந்த ஒரு லூப்ல மட்டும் போடணும் ஃபர்ஸ்ட் லூப்ல
இங்கே இருக்கு இல்லையா இந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது வரிசையிலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போட்டலாம், ஏன்னா அப் அண்ட் டவுனாக எதுவும் செக் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் மட்டும் நாட் ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போது ரெண்டாவது நாட் நம்ம போட போகிறோம். இந்த ரெண்டு நாட்க்கு இடையில் ஒயர் இப்படி ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதை பிடிச்சி ரெண்டாவது நாட் போடணும். பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டே வர வேண்டியதுதான். இந்த ரெண்டாவது வரிசையில் நமக்கு ஆறு நாட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இனி வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது நாட் போட்டாச்சு, இப்போ அடுத்து மூணாவது நாட் போட போகிறோம். இந்த மூணாவது நாட்லேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம், வீடியோவை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ நாலு நாட் போட்டாச்சு, இப்போ அஞ்சாவது நாட் போட போகிறோம். இப்போ அஞ்சாவது நாட்டும் போட்டாச்சு, இப்போ அடுத்து ஆறாவது நாட் போடுறோம். ஆறாவது நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு காலடி ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த காலடி ஒயர் எதுக்குனாக்கா, பாக்ஸ் நாட் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அதுக்கப்புறமா எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது வரிசை போட்டாச்சு, அடுத்து மூணாவது வரிசை போட போகிறோம். மூணாவது வரிசையும் இதே மாதிரி தான், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதை பிடிச்சி வரிசையை நாட் போட்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு காலடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இப்படி விடணும். விட்டுட்டு இந்த ரெண்டு நாட்க்கு இடையில் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், இந்த ரெண்டு ஒயரில் தான் ஆம்லா நாட் போடணும். இந்த மூணாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நாட் வரும். ஓகே, இப்போது மூணாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போடணும். இந்த வரிசையில் இன்னும் நாலு நாட் தான் போடணும். இந்த நாலு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. இந்த ஆம்லா நாட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் பேக் மாதிரி ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பூஜா பாஸ்கெட் மாதிரியும் போட்டிருக்கேன். மினி பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லைனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு இது அஞ்சாவது நாட்டு. இப்போ மூணாவது வரிசையில் அஞ்சு நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு காலடி ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இன்னும் ஒரு வரிசை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு காலடி ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்க்கு இடையில் இருக்கிற ஒயரில் இந்த மாதிரி நாட் போடுறோம். இப்போ மூணாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூணாவது வரிசையில் இன்னும் மூணு நாட் மட்டும்தான் நம்ம போடணும். இது ரெண்டாவது நாட் போட்டுட்ருக்கோம். இன்னும் ரெண்டு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். மூணாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு, இந்த மாதிரி நாலு நாட்டில் முடிகிற மாதிரி நிறுத்தியிருக்கோம். இப்போ ரைட் சைடு காலடி ஒயரை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் பின்னி முடிச்சாச்சு, இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் நம்ம மூணு வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் நம்ம மூணு வரிசை பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி பின்னும், சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னும். ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி வரிசையை நாட் போட்டே வரணும். இப்போது இந்த பக்கமும் மூணு வரிசை பின்னணும், ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பக்கத்துலேயும் மூணு வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா அருங்கோணம் ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஆறு பக்கத்துலேயும் இந்த மாதிரி நாலு நாலு நாட்டில் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நாலு நாலு நாட் இருந்தால் தான் கரெக்டு. இந்த மாதிரி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சைடில் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட போகிறோம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கிராஸ் ஆகிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். சுற்றி நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். ஒரு ஒரு பக்கத்துலேயும் மூணு மூணு நாட்டு வரும். கிராஸ் ஆகாத ஒயரை நாட் போடக்கூடாது, கிராஸ் ஆகாத ஒயரை விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, இப்போ அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகுது, அதை பிடிச்சி நாட் போடுறோம். இந்த மாதிரி கிராஸ் நாட் ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எல்லோ ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி அந்த பெட்டல் பின்னோனாக்கா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி கிராஸ் நாட் போடாமல் இந்த அருங்கோணம் ஷேப்பில் அந்த எல்லோ ஒயர்ஸை ஜாயின் பண்ணோன்னா அந்த அருங்கோணம் ஷேப் தான் நமக்கு தெரியும்.
இதுக்கு முன்னாடி ஒரு சன்ஃப்ளவர் மாதிரியே ஒரு பேஸ்கெட் ஒன்று பின்னியிருப்பேன். அந்த பேஸ்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு அருங்கோணம் ஷேப்பில் வந்துட்டு தனியாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ஐடியா வந்துச்சு, கிராஸ் நாட் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோ ஒயர்ஸை ஜாயின் பண்ணோன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளவர்ஸ் மாதிரியே இன்னும் நிறைய பேஸ்கெட் வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இல்லைனாக்கா பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லேயும் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஸ் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கிராஸ் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு ஒரு பக்கத்துலேயும் நமக்கு மூணு மூணு பாக்ஸ் நாட் வந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இப்படி திருப்பி இப்போ மேல் பக்கம் போது இல்லையா, அந்த ஒயரை அப்படியே கீழே இந்த மாதிரி மடித்து சொருகி விடணும். எல்லா ஒயர்ஸையும் இதே மாதிரி சொருகணும். அந்த ஒயர் மடிக்கும் போது எந்த டைரெக்ஷனில் போதும் அதே டைரெக்ஷனில் சொருகி விடணும். அப்போ தான் இந்த ஃப்ளவரோட பின் பக்கத்துலேயும் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது. ரைட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு மடித்து சொருகணும், லெஃப்ட்டு போகிற ஒயரை ரைட்டு மடித்து சொருகணும். அவ்வளோதான், ஒரே ஸ்ட்ரைட்டாக சொருகணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் வரைக்கும் சொருகுங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் அந்த சீடை விட்டு வெளியே ஒயர் வந்துச்சுன்னா அந்த ஒயரை மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூணு ஒயர் மட்டும் சொருகிறத காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயர்ஸ் எப்படி உள்ளக்குள்ளே சொருகி விடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும், சொருகி விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீடு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து பெட்டல்ஸ் பின்ன போகிறோம். ஒரு பெட்டல் பின்னுறதுக்கு நமக்கு மூணு ஒயர் தேவைப்படும். ரெண்டு அடி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டல் பின்னி பாருங்கள், சப்போஸ் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகுது இல்லை அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி மற்ற பெட்டல்ஸ் பின்னுறதுக்கு நீங்கள் ஒயர்ஸை எடுத்துக்கோங்க. எல்லா ஒயர்ஸையும் ஒரேடியாக கட் பண்ணி வச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெட்டல் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, இந்த பாக்ஸ் நாட் ஒட்டி இருக்கிற இந்த ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலில் இப்படி ஒயரை உள்ளுக்குள்ளே விடுறேன். அடுத்து இந்த பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த ஆம்பளை நாட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியெடுக்கிறேன். பாக்ஸ் நாட்டை ஒட்டி இருக்கிற அந்த ஹோல் வழியாக தான் இந்த ஒயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ மூணு ஒயர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் விட்டோம் இல்லையா, இப்போ அதே ஹோல்லையே இந்த ரெண்டாவது ஒயரை இப்படி விடுறேன். விட்டுட்டு இன்னொரு கார்னர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியை இப்படி வெளியெடுக்கிறேன். பாக்ஸ் நாட்டுக்கும் ஆம்பளை நாட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஹோல் வழியை வெளியெடுக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணால் தான் பெட்டல்ஸில் நமக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது ஒயர் இருக்கு இல்லையா, அதே ஹோலில் வந்துட்டு இப்போ மூணாவது ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறேன். ஒரு கார்னர் எடுத்தாச்சு, இப்போ இந்த ஒயரோட இன்னொரு கார்னரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு ஒயரை சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ மூணு ஒயர்ஸை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பெட்டல் பின் ஆரம்பிக்கலாம். இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இந்த நாட் போடும்போது நல்லா டைட் பண்ணி போடணும், கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா அந்த பெட்டல் வந்துட்டு கீழே வளைஞ்ச மாதிரி போயிடும். ஸோ நல்லா டைட்டாக வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ இதே மாதிரி மூணாவது நாட் போடுறேன். மூணு ஒயர்ஸை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மூணு நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா குட்டியாக ஒரு மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இந்த மூணு நாட்டுக்கு மேலே ரெண்டு நாட்டு நம்ம பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரெண்டாவது நாட் போடுறோம். இப்போது இந்த ரெண்டு நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இதை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டியாக ஒரு மவுண்டைன் ஷேப் பின்னியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேட்டலை இன்னும் கொஞ்சம் லாங்காக நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் ரெண்டு நாட் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் மூணு நாட் நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி ரெண்டு நாட் நம்ம போட போகிறோம். இது ஃபஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் மூணு நாட் பின்னணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இது தேர்ட் நாட்டு. இப்போ பின்னோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இங்கே ரெண்டு நாட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இங்கே மூணு நாட் நம்ம பின்ன போகிறோம். அகெயின் இதையே நம்ம திரும்ப திரும்ப மூணு முறை பின்ன போகிறோம். அப்போ தான் இந்த பேட்டல் நமக்கு லாங்காக கிடைக்கும். லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் பின்னியாச்சு. இப்போ ரைட் சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி இங்கே மூணு நாட் நம்ம பின்ன போகிறோம். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே இன்னும் ஒரு ஒரு வரிசை பின்ன போகிறோம், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் ரெண்டு நாட்டு, ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் மூணு நாட் நம்ம பின்ன போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் மூணு நாட் நம்ம போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த ஒயர்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம், திருப்பிக்கிட்டு ரைட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு மடித்து சொருகணும், லெஃப்ட்டு போகிற ஒயரை ரைட்டு மடித்து சொருகணும், அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் நாட்டில் ரெண்டு ஒயர் போகுது இல்லையா, அது மட்டும் பாருங்கள், கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதுக்காக தான் சொன்னேன், சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் பின்னும்போது ஒயர் உங்களுக்கு பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது பெட்டல் பின்னுறதுக்கு ஒரு இன்ச்சு இல்லைனாக்கா ரெண்டு இன்ச்சு ஒயரை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு ஒயர் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க, ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு ஒயர் எனக்கு பத்தவே இல்லைன்னு சொல்லுவீங்க, அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒயர்ஸை சொருகி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெட்டல்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் லோ குவாலிட்டி ஒயர் ஏதாவது எடுக்கிறீங்க, கொஞ்சம் அந்த ஒயர் வந்துட்டு வள வளன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பெட்டல் வந்துட்டு ஸ்ட்ரிப்பாக நிற்காது, மடங்கிக்கும். சப்போஸ் அந்த மாதிரி மடங்குச்சுன்னா கம்பி ஏதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க, மடங்காத மாதிரி. இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்ட்ரிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் கம்பி கொடுத்துருப்பேன் பின்னாடி, அதை நான் கடைசியில் காமிக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா இந்த எல்லோ கலர்லேயே வேஸ்ட் ஒயர் ஏதாவது இருந்துச்சுன்னா குட்டி குட்டி ஒயர், அந்த ஒயரை கூட இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் சொருகி விடலாம், லீஃப் நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பெட்டல் பின்னி முடிச்சாச்சு. இந்த பெட்டல் பாருங்கள், எனக்கு வளையில் நல்லா ஸ்ட்ரிப்பாகவே இருக்குது. இப்போ ரெண்டாவது பெட்டல் பாருங்கள், இந்த மூணாவது நாட் இருக்கு இல்லையா, அதே நாட்லேயே இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறேன். மூணாவது நாட் எந்த ஹோலில் விட்டமோ அதே ஹோல்லையே இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு அதே ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி பின்னா மட்டும்தான் இந்த பெட்டல்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக வரும். நீங்கள் பக்கத்து பக்கத்து ஹோலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா, இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸையும் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி இந்த பெட்டல்ஸையும் பின்னிருங்க. இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸையும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸையும் பின்னி முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் பின்னோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் பாருங்கள், அந்த மூணாவது நாட்டில்
ரெண்டாவது பெட்டலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதே ஹோலில் வந்துட்டு ரெண்டு நாட் இருக்கும். இந்த மாதிரி பின்னா மட்டும்தான் பெட்டல்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக இருக்கும். இல்லை பக்கத்து பக்கத்து ஹோலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா பெட்டல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் ரெண்டு லேயர் பெட்டல் வைக்கிற மாதிரி வரும். அப்புறம் இந்த பெட்டல்ஸ்லாம் வளையிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி கம்பி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் காப்பர் கம்பி கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ கலர் பெட்டலோட அளவுக்கு காப்பர் கம்பியை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் ஒயர்ஸை சொருகி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த காம்பை வந்துட்டு ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். 5 அடியில் 2 ஒயர் எடுத்து நல்லா லாங்காக வந்துட்டு இந்த காம்பு மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காம்பு ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே வந்துட்டு பார்பிக்யூ ஸ்டிக்கை சொருகி வச்சுருக்கேன். 2 ஸ்டிக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி வச்சுருக்கேன். இங்கே லைட்டாக கொஞ்சம் வெளியே தெரியுது பாருங்கள். இந்த சீடில் வந்துட்டு வெளியே தெரிகிற மாதிரி இந்த ஸ்டிக்கை செட் பண்ணிங்கன்னா தான் அந்த பூவோடு அந்த காம்பை அட்டாச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லீஃப் வந்துட்டு நீங்கள் ஒயரில் பின்னிக்கிட்டாலும் சரி, இல்லைனாக்கா தனியாக இந்த மாதிரி லீஃப் வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.